العالمين والصلاة والسلام على رسولنا والآله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما نافعا رب هب لي حكما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வால் என்னுடைய அருமிகின்றேன். தாய் சபையாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் கீழக்கரை நகர தலைவர் மரியாதைக்குரிய மூத்த சகோதரர் அலி முகமது சாலே கல்லூரியினுடைய தாளாளர் அல்ஹாஜ் ஷேக் ஜமாலுதீன் சாஹிப் அவர்களே, மற்றும் இந்த நகரத்தினுடைய தாய் சபையினுடைய பொறுப்பாளர்களே, இந்த மதரசாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய மதரசா நிர்வாகிகளே, ஆலிமார்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு ஆர்வத்தோடும் இத்தனை ஒத்துழைப்போடும் தெரிந்தவர்களாக இங்கு வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவி கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இடையே காணித்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவரும் மீது உண்டாவதாக. முதலாவதாக நான் இந்த மதரசாவுடைய நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எங்களுடைய முஸ்லீம் லீகுடைய கோரிக்கையை ஏற்று அல்ஹாஜ் காக்கா ஷேக் ஜமாலி காக்கா அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று ஒன்று ரெண்டு நாட்களே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வருவீங்க நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு அல்ஹம்துலில்லா இது இரண்டாவது நிகழ்ச்சி கீழக்கரையில். கீழக்கரைக்கும் தாய் சபை இந்தியன் முஸ்லீம் லீக்கும் மிக நெருங்கிய நட்பு. அதனுடைய மறைந்த தந்தையார் சிராஜுல் மில்லத் ஆக்கா அப்துல் சமத் சாஹிப் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அகில இந்திய பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினராக 19 வருஷமும் எம்எல்ஏவாக 5 வருஷமும் இருந்து அவர்கள் சேவையாற்றிய பின்னணிக்கு வந்து இந்த ஊரினுடைய யாசின் காக்கா அவர்கள், மன்மோகன் பி எஸ் ரஹ்மான் காக்கா அவர்கள், சதத் மாமா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய ஷேக் நூருதீன் சாஹிபுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று இந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் சிராஜிலுடைய தந்தையார் அவர்களுக்கும் இருந்ததற்கு அது வந்து இன்னைக்கும் இருக்கு. அதே போல இந்தியுடைய முஸ்லீம் லீக்கும் இதை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறது. அந்த ஆதரவும் அந்த அந்த அன்பினுடைய உறவு முறையை வைத்துக்கொண்டு இன்னைக்கும் எதிரினால நான் நின்றுட்டு திருமணை பிரச்சாரம் ஆண்களுக்காக என்று காலையிலிருந்து கடந்த ஒரு வாரமாக காக்கா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் திருமணம் வச்சு பேசக்கூடாது. பெண்களை வந்து இஸ்லாம் கண்ணியமாக நடத்துகின்றது. அவர்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு காரணம் போட்டு இழக்க போட்டு அவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி சும்மா வந்துட்டு போக கூடாது. அவர்களுக்காக தேக்கண்ணி தீயை ஏற்பாடு பண்ணி திப்பனை ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சு நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நிச்சயமாகவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நானுடைய மரியாதைக்குரிய கணவர் அல்ஹாஜ் முசஃபர் அகமது சாஹிப் அவர்களும் எப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்படுதோ அன்னைக்கு நம்ம பிரச்சாரத்தில் இருக்கிறோம். நேற்றைய தினம் நம்ம தென்காசி வடகரை கரையநல்லூர் புளியங்குடி என்று எல்லா ஊர்களையும் முடிச்சுட்டு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். அங்கெல்லாம் ஃபுல்லா ரோட்ல தான் பிரச்சாரம், ரோடு உள்ள மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு மும்முரமாக இறங்கி நம்முடைய சமுதாயத்திற்காக என்று நாம் பிரச்சாரம் பண்ணக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாம் இந்த நாட்டில் மனிதனாக சகோதர சகோதரியாக எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி ஒற்றுமையாக வாழ வேண்டுமா, அல்லது ஒரு சாரர் மட்டும் அவர்கள் ஆழ்ந்து இந்த நாட்டை ஆழ்ந்து நம்ம எல்லாம் அடிமைகளாக நிச்சயங்களாக வாழ வேண்டுமா, இதுதான் சவால். இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கணுமா இல்லையா, இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க போகின்றதா இல்லையா, இன்னும் பல பெருந்தலைவர்கள் சொல்றாங்க. அப்படி இந்த வாட்டி மறுபடியும் பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தார் என்றால் இந்திய நாடு என்பது மதசார்பற்ற நாடாக இருக்காது, மறுபடியும் இந்த நாட்டில் தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது பெரிய கேள்விக்குறியாக ஆகியோருக்கு சொல்லி பல தலைவர்கள் சொல்றாங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சி, நீங்க யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துல நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம், என்னெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, போன்ல வந்திருக்கோம், நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. சரித்திரத்திலேயே இல்லாத அளவு, ஏன்னா அதிகமாக இங்க பெண்கள் இருக்கீங்க, சின்ன
பட்டியல்ல இன்னைக்கு இந்தியாவுடைய பேர் வந்து முதல்ல இருக்கு. எந்த பட்டியல்ல முதல்ல இருக்கு தெரியுமா? பெண்கள் வாழ்வதற்கு அபாயகரமான நாடுகளுடைய பட்டியல இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க். சின்ன பெத்த பிள்ளை 8 மாசம் பிள்ளைய போய் கற்பழிக்கிறாங்க. ஆசிபா என்ற பேர் ஞாபகம் வருதா எல்லாருக்கும்? யார் ஆசிபா? யார் அந்த பிள்ளை ஆசிபா? யாரு? 8 வயசுக்குள்ள எந்த ஊருக்குள்ள சின்ன பிள்ளை சொல்றா பாரு. காஷ்மீரத்தை சார்ந்தமாய் போய் யாருக்கும் தீது நிகழ்ச்சி கிடையாது. சின்ன பிள்ளைய வாயில் வாயில் உடனே பதில் வரும். ஆசிபான்னு சொன்ன உடனே காஷ்மீருடைய ஆசிபா என்ன நடந்துச்சு? ஆசிபா நல்ல பாதுகாப்பான எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது. ஒரு 8 வயசு பிள்ளைய படு பாவிகள் மிருகங்கள் கூட சொல்லக்கூடிய படு பாவிகள் கோவில் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தலம் புனிதத்தலத்துக்குள்ள வச்சு 8 நாட்கள் அந்த பிள்ளைய 60 வயசு கிழவன் 45 வயசு ஒருத்தன் 20 வயசு ஒருத்தன் 18 வயசு ஒருத்தன் எல்லாம் மாறி மாறி கற்பழிச்சு அந்த பிள்ளைய பொண்ணு போட்டு 8 நாளைக்கு பிறகு அந்த பச்சை மண் அந்த பூ கசக்கி போட்டு கை காலெல்லாம் முடக்கி உடைச்சு நாளே அழுந்துச்சு. அந்த சம்பவம் வரும்பொழுது நாளே அது நடந்த சம்பவம் தெரிஞ்சு வந்த பொழுது நாளே அழுந்துச்சு. உலக நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனால் நாட்டை ஆண்ட இந்த அரசாங்கம் ஒரு அனுதாபம் கூட தெரியல. இன்னும் அதுக்கு மாறாக என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த படு பாவத்தை செய்த அந்த கொடூரத்தை செய்த அந்த மா பாவிகள் அந்த பிசாசுகளுக்காக என்று பாஜகவுடைய மந்திரிகள் வந்து வாதாட போனாங்க. அவங்களை காப்பாத்தணும், அவங்க எல்லாம் வந்து அப்பாவிகள், அவங்களும் செய்யல, இது வேண்டும் என்றே அவர்கள் மீது பழி சுமந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக என்று வாதாடி தன்ன போராட்டம் பண்ணியிருக்கிறார்கள். அதெல்லாம் பாதுகாப்பாங்க. சரி, நீட் என்று சொன்ன யாரு ஞாபகம் வருது? என்ன ஆச்சு அனிதா? அந்த பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுலதான் ஆசை மருத்துவர் ஆகணும், அந்த டாக்டர் ஆகணும், என் கிராமத்துல வந்து நான் சேவை செய்யணும், நான் எல்லா ஏழைகளுக்கு எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா பாடங்களிலும் அதிகபட்ச மதிப்பெண்கள் வாங்கின அந்த பிள்ளைக்கு கடைசியில என்ன கொடுத்தது? கையில இல்ல இல்ல நீட்டு பாஸ் பண்ணதான் இல்லாட்டி நீ வந்து மருத்துவமனையில் நீ மருத்துவராக ஆக முடியாது, மருத்துவ தீவிரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால மன உளைச்சல் எங்கெங்கயோ போய் கை தட்டி கதவு தட்டி பிச்சை கேட்ட அந்த பிள்ளை யாரெல்லாம் கிட்டே போய் மன்றாடி கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிருக்கிறார். அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன? வட மாநிலத்துடைய மாணவர்கள் மட்டும்தான் மருத்துவ படிப்பு படிக்கிறான். சிபிஎஸ்இ பணக்கார பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த படிப்பை படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் தான் மருத்துவராக ஆகணும். ஏழை எளிய ஜாதி மக்களுக்கு கூடிய அந்த ஏழை மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடாது. மேல் ஜாதி உயர் மட்டத்துக்கு போன கீழ் ஜாதி அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். அந்த கொடிய எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்ட நீதினால் நம்முடைய அனிதா என்கிற அந்த அழகான பெண்மணி மருத்துவராக வரக்கூடிய இந்த டாக்டர் அனிதாவை நாம் எல்லாம் இழந்தோம். அதற்கு இந்த அரசாங்கம் ஒரு அனுதாபமோ தெரிவிச்சிருக்கோம். எனக்கு அவருக்கு ஏதாவது உதவி செய்வதற்காக முன்வந்துருமோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரும் முன் வரல. ஏன்னா அது வந்து சிறுபான்மை உயிர், அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. தாத்தா அவர்கள் சொன்னார்கள், மாட்டிறச்சி மாட்டிறச்சி பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பட்டியலை எழுதி வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட அதிகமா சொல்லணும்னு தேவையில்லை, சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நேற்றைதான் நாங்க தென்காசியில் இறங்கிய உடனே பத்திரிகை கொடுக்குறாங்க. காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல பத்திரிகை குறிச்சு பார்த்த உடனே முதல் செய்வது என்ன தெரியுமா? 70 வயதை அடைந்த ஷவுகத் கான் என்கிற ஒரு முடியவர் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கௌஹாத்தியில போய் மாட்டை வந்து மாட்டி வச்சு விற்கிறாங்க, சாப்பிடுறது வழக்கம். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துற, யாரையும் நிர்பந்தம் படுத்துற 70 வயசு கிழவர் அவரை புடிச்சு அழிச்சு கூட்டமா குருவலா போட்டு அவருடைய தலையும் அவருடைய முதுகும் அவருடைய கால் எல்லாத்தையும் போட்டு சின்ன பின்னமா குத்து குத்து குத்தி அதோடு மட்டும் விடாம பன்றி இறைச்சியை கொண்டு வந்து அவரை கட்டாயப்படுத்தி வாயில போட்டிருக்கிறார். யாராவது கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க? ஏன்
ஒரு ஏழை ஒரு கிழவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் ஏதோ சம்பாதிக்கலாம்னு போன அந்த ஏழைக்காக நடந்த அந்த கொடுமையை பத்தி கேட்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் நேரம் இல்லை. அந்த ஆசிமாவுடைய படுகொலையினுடைய நேரத்துல அதே உலக நாடுகளே பார்க்குது. அந்த பிள்ளையோட ஆசிமா சொன்னாலே மனசு என்னுடைய உணர்ச்சி வசப்படுது. அந்த குழந்தையுடைய மகனா கண்ணுக்கு வருது. ஒரு வாய் ஒரு வார்த்தை கூட கிடைக்காத நம்முடைய பாரதிய பிரதமர் அவர்கள் அதே நேரத்தில் சினிமா துறையை சார்ந்த நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நடிகை சந்தேக வழியில வந்து அவங்க துபாயில இறந்து போறாங்க. பாத் டப்ல அவங்க இறந்து போறாங்க. பைசா ஹோட்டலுடைய பாத் டப்ல இறந்து போறாங்க. எப்படி இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது ஸ்ரீதேவி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கண்டலன்ஸ் மெசேஜ் பிரதம மந்திரி அவர்கள் ட்வீட்ல போடுறாரு. இவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் ஆசிமாவுடைய படுகொலை நடக்குது. அந்த குடும்பத்திற்கு ஒரு வார்த்தை அனுபவம் கிடையாது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கைக்காக அவருடைய வாழ்வுக்காக அவருடைய உயிருக்காக இருக்கக்கூடிய வேல்யூ. 5 வருஷத்துல நம்ம அவங்க செஞ்சக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவை என்ன தெரியுமா? நம்முடைய மனசுல அச்சத்தை போட்டுருக்கோம், நம்முடைய மனசுல பயத்தை போட்டுருக்கோம். முத்தலாக்குடைய மசோதா நீங்க எல்லாருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க பாத்திருப்பீங்க. போராட்டங்கள் நாங்கெல்லாம் இறங்கி அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக அகில இந்தியாவில் போராடணும். ஷரியத் என்பது ஒரு உயிர்க்கு மேலானது. ஒரு மதரசாவில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன கருத்து கொடுக்கப்படுது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் கண்மணி நாயகம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு செல்லக்கூடிய சுண்ணத்தான முறை. இந்த இரண்டிலும் நாங்கள் ஒருபோதும் கடுகளவு கூட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய திருக்குறான் நம்முடைய சிம்மத்தான வழிமுறை என்பது எங்களுடைய உயிரோட மேலானது. அல்ல எங்களுக்கு இன்னைக்கு நேரத்தில் இன்னைக்கு அவர் பெண் உரிமைகளை பற்றி எல்லாம் பேசுறாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெண் பிள்ளைகள் பெற்றார்கள் என்றால் அந்த காலகட்டத்தில் உயிரோட புதைக்கப்பட்டார்கள். அல்ல திருமுறையில ஹராமாக்கினான். பொம்பளை பிள்ளைங்க நீங்க கொள்ளாதீங்க என்ன சொன்னா? பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க நீங்க கொள்ளாதீங்க, நீங்க அபார்ஷன் பண்ணாதீங்க, கிறிஸ்தவருக்காக என்று பயந்து நீங்க உங்க பிள்ளைகளை கொள்ளாதீர்கள், அவர்கள் உணவளிக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். அல்ல திருக்குறள் சொல்றான நியாய தீர்ப்பு நாளின் பொழுது உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த அப்பாவி பெண் பிள்ளைகளிடம் கேட்கப்படும், நீ எந்த பாவத்திற்காக நீ புதைக்கப்பட்ட? அல்ல திருக்குறள் சொன்னா அவர்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தவர்கள் என்றால் அவருடைய முகத்தெல்லாம் வாடி கருத்து போய் அவர்கள் மூடி குறுகி தலையை கீழே போட்டுக் கொள்கின்றார்கள். அல்லாமே பயந்து கொள்ளுங்கள். ஒரு சிறந்த கணவன் யார் தெரியுமா? உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? எவன் தன்னுடைய மனைவியோடு நல்ல விதமாக நடந்து கொள்கின்றாரோ அவர் தான் சிறந்தவர். ஒரு மகளாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு சகோதரியாக என்று எந்த அந்தஸ்திலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் சொத்துரிமையை பத்தி பேசுறாங்க. கடந்த நூற்றாண்டுதான் வந்து பொம்பளைங்களுக்கு நீங்க சொத்துல உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய மார்க்கத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தந்தையுடைய சொத்தில் இருந்த உரிமை, கடவுளுடைய சொத்தில் இருந்த உரிமை, சகோதரனுடைய சொத்தில் இருந்த உரிமை, பெத்த மகனுடைய சொத்தில் இருந்த உரிமை என்று எல்லா விதத்திலும் நம்மளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கியது இஸ்லாம். அதே போல ஓட்டு உரிமை, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை தட்டி கேட்கக்கூடிய உரிமை. சகோதரிகளே, இது முக்கியமான இந்த கருத்து உங்களை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்க ஆட்சியாளர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சையதனா ஹஜ்ரத் உமர் அலியல்லாஹு அவருடைய காலகட்டம். இன்னைக்கு இருக்கு பாருங்க, பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு குமார்களை வச்சுட்டு நம்ம என்ன கொடுக்க முடியல? வரதட்சணை கொடுக்க முடியல. கார் கேட்கிறாங்க, பங்களா கேட்கிறாங்க, பவுன் கேட்கிறாங்க. ஆனா இதுல இஸ்லாத்தில் இல்லாது வரதட்சணை கொடுப்பதும் வராம வரதட்சணை வாங்குவதும் வராம். இஸ்லாத்தை என்ன சொல்லப்படுது தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் மகாரை கொண்டு திருமணம் முடிஞ்சு சொல்லப்படுது. ஆக மகாரை நீங்க தங்க மனை கொன்றே நீங்கள் மகாராக கொடுத்தாலும் திரும்ப பெறாதீங்க என்பது திருக்குறள் வசனம். அப்ப அந்த அளவுக்கு மகர் கொடுத்தாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உமர் அலியாருடைய காலகட்டத்துல ஆம்பளைங்க குமரலாக இருந்தார்கள். ஆம்பளைங்களால திருமணம் முடிக்க முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஆப்போசிட். இப்ப பொம்பளைங்களை வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு கவிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஆம்பளைங்களால மகர் கொடுக்க முடியல. பெண்களுடைய பெரிய டிமாண்ட், எங்களுக்கு இவ்வளவு மகர் வேணும், அவ்வளவு மகர் வேணும். அப்ப செய்தா உமர் அலியல்லாஹு வந்து ஒரு கலீஃபாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து மஷ்ஹூர் பண்றாங்க.
ஆலோசனை எடுக்கிறாங்க. மகார் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம வந்து ஒரு வரம்பு வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் மகார் கொடுக்கணும் அப்படின்ட்டு வரம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆமா கலீஃபாவே நீங்க வந்து மகாருக்கு வரம்பு போடுங்கன்னு சொல்லி பேசுறாங்க, முடிவு எடுக்க போறாங்க. போகக்கூடிய தருணத்துல அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கே அமர்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய பெயர் கூட சரித்திரத்தில் இடம் பெறல, சாதாரணமான பெண்மணி, உங்களையும் என்னையும் போன்ற ஒரு பெண்மணி, பணக்காரி அல்ல, அரசி அல்ல, அமைச்சர் அல்ல, தலைவி அல்ல, சாதாரண பெண்மணி, உங்களையும் என்னையும் போன்ற அந்த பெண்மணி எந்திரிச்சு, யார் கலீஃபா? உமர். ஜனாதிபதியில அதுவே பெரிய அந்தஸ்து. அவரை பார்த்து சொல்றாரு, உமரே அல்லாவும் அல்லாவுடைய ரசூலை விட நீங்க மேன்மையாட்டீங்களா? என்ன உரிமை? அந்த ரோட்ல போக முடியுமா? போன நம்ம என்ன செய்ய போறோம் பயந்துட்டே வந்துடும். அந்த தைரியம் பாருங்க, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாட்டினுடைய உச்ச தலைவர் ஜனாதிபதி, அவர் தான் எல்லா அத்தாரிட்டி, அவரை பார்த்து அந்த பெண்மணி கேட்கிறாங்க, என்ன ஆசை தெரியுமா? அந்த வார்த்தைகளை கேட்க உடனே செய்தனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவருடைய சகோதரி சரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணி சரியான கேள்வியை கேட்டிருக்காங்க, நான் இந்த கூட்டத்தை இத்தோடு கலைக்கிறேன், எனக்கு அந்த ரைட் கிடையாது, எனக்கு உரிமை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல வரையறைக்க செய்யல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறை போடல, நான் எப்படி போட முடியும்? சரியான நேரத்தில் எனக்கு சரியான விஷயங்களை எடுத்து சொன்ன சகோதரியே, நான் இந்த கூட்டத்தை கலைத்து விடுகின்றேன், நான் மகளுக்கு வரம்பு வைக்க மாட்டேன். இது வீர பெண்மணிகள். சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னைக்கு பெண் உரிமையை பற்றி பேசுறாங்க. என்ன பெண் உரிமை? எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே எல்லா விதத்திலும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு, ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது ஒண்ணுமே நமக்கு தெரியும். அல்லாஹ் திருக்குறானில் சொல்றான், கழுதைகள் மூட்டைகளை சுமப்பதை போல நீங்கள் திருக்குறானை சுமக்காதீர்கள், நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்கள். அப்பதான் யாப்பியும் திருக்குறானை படிக்கிறீங்களே.